ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பருப்புமே ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டோமா, இப்போ பாருங்கள் பருப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போது இது 10 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கிற டைமில் இதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுடலாம். 1-2 விசில் வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பை மத்து போட்டு கடைய வேண்டியதில்லை, கரண்டியால் மசிச்சு விட்டாவே போதும். இப்போ நம்ம பருப்பை தாளிச்சுக்க போகிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட 1-3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இது கூட சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறது தான். ரொம்ப ஈஸியாக இந்த இட்லி சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் இட்லி சாம்பார் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.